ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. செய்தியாளர் வீரகுமரன் இணைந்திருக்கிறார். வீரகுமரன், மழை தற்போதும் தொடர்கிறதா? லாவண்யா, கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிற சூழ்நிலையில் நேற்று ராமநாதபுரத்தில் தமிழகத்திலே அதிகபட்சமாக 112 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கடலாடியில் மட்டும் வந்து 17 சென்டிமீட்டர் மழையும் வாலிநோக்கம் பகுதியில் வந்து 14 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. இதை தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதியில் நேற்று இரவு முறை பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. ராமேஸ்வரம், பாமன், குந்துக்கால், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் அதிக கனமழை பெய்திருக்கிறது. இதனால் அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக நேற்று இரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் வளாக பகுதியான மாவட்ட ஆட்சியர் வளாகம், சேதுபதி நகர், அங்கே இருக்கக்கூடிய அலுவலகம் அதாவது நீதிமன்ற வளாகம், பொதுப்பொறுத்துறை வளாகம் அனைத்து பகுதியிலுமே மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. ஏனென்றால் இப்பகுதியில் வந்து மழைநீர் செல்லக்கூடிய வடிகால் அனைத்தும் தூர்வாரப்படாமல் வெட்டப்படாமல் இருப்பதன் காரணமாக இப்பகுதியில் மழைநீர் தேங்கி தற்போது மாவட்ட ஆட்சியர் வளாகம் முழுவதுமே குளம் போல் காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு துரித நடவடிக்கை எடுத்து மழைநீர் செல்லக்கூடிய பகுதியில் அனைத்துமே வந்து துரிதமாக வடிகால் வெட்டப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு செல்லக்கூடியவருக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை கொடுத்து வருகின்றனர். அதே போன்று சேதுபதி நகர், ஓம் சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகள் அனைத்துமே வந்து மழைநீர் தேங்கி மக்கள் செல்ல முடியாத அளவிற்கு ஒரு அவல நிலை நிலவி வருகிறது. இப்பகுதியில் பட்டணங்கத்தான் பஞ்சாயத்து பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் மழைநீர் தேங்கி தற்போது செல்ல முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. இதற்கு பஞ்சாயத்து நிர்வாகம் வந்து உடனடியாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு மழைநீர் செல்லக்கூடியவருக்கான வடிகால்களை வெட்டப்பட்டு மழைநீர் செல்வதற்கு உறுதிய துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்ற லாவணியா, தற்போது மழை இல்லாத காரணத்தினால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு விடுமுறையில் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார் லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்.